ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட திருப்பூரூர் முருகன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போயிடுவோம், எங்களோட குலதெய்வம். நாங்கள் எப்போ எங்கே கிளம்புனாலும் இந்த மாதிரி வீட்டாண்ட இருக்க முருகன் கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டு தான் கிளம்புவோம். எங்களோட ஃபேமிலி சென்டிமெண்ட். எங்கள் சித்தி எங்க பாட்டி வீட்டுக்கு வந்து என் சித்தியும் தங்கச்சியும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பையே என்ன ஏ என்ன ஸ்பெஷல் சொல்லு. ஆ சொல்லு. அப்போ என்ன மாஸ்க் அவுக்கல? ஹாய் ஹாய் சொல்மா. ஹாய், எங்க போறோம் நம்ம? திருப்பூர். திருப்பூர் என்னடி திருப்பூர்? ஆ ஏ கியூட்டி நயனிதா. மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கிளம்புனதுனால யாரும் டீ கூட குடிக்கல. சரி காஃபி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஃபேவரட் கருப்பட்டி காஃபி ஷாப் கண்ணில் பட்டது. சரி இறங்கி காஃபி குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தோம். இந்த மாதிரி கருப்பட்டி காஃபி ஷாப்பில் எனக்கு காஃபி குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். காஃபி என்ன வாங்க போறீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஆமா காஃபி சாப்பிட்ட இடத்துலேயே நிறைய கடைங்களாக இருந்துச்சு. சண்டேன்றதுனால ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் இருந்துச்சு. ஸோ ஜனம் நிறைய காலையிலே வந்திருந்தாங்க மீன் வாங்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி திருப்பூரூர் முருகன் கோயில் ரீச் ஆயாச்சு. செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கு முருகர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் திருப்பூரூர் வந்தாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும். குலதெய்வன்றதுனால வேறு அது ஒரு பயங்கர அட்டாச்மெண்ட் எனக்கு. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவோம். கோவிலுக்கு முன்னாடி நிறைய கடைங்களாக இருந்துச்சு. ஸோ பசங்களாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தில் இறங்கி கால் கழுவிட்டு வந்தோம் எல்லாரும். பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சண்டேன்றதுனால ரஷ் வந்து அதிகம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லிமிட்டாக தான் இருந்தாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் இனிமேல் டென் ஓ கிளாக்லாம் சாமி பார்த்து முடித்தாச்சு. ஸோ நாங்கள் கோவிலுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அது வரையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், டோன்ட் மிஸ் இட். அது ஒரு ஐலேண்ட், கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே எங்கள் சித்தி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை மட்டும் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐலேண்ட் போகிறேன்னு சொன்னால அதுக்காக இந்த கேப் வாங்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. அங்கே ஒரு கல்யாணம் கூட நடந்துச்சு கோவிலில். ஸோ சாமி பார்த்துட்டு கோவிலேருந்து கிளம்பியாச்சு ஒரு ஐலேண்டுக்கு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாக் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வ்ளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.